எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என் கையில இருக்க பார்சல் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இது வந்து ஒரு ஹால் வீடியோ. லாஸ்டா நான் பண்ண ஹால் வீடியோல கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், பட் நிறைய பேருக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 99.9% பீப்புள்ஸ்க்கு வந்து பிடிக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன். நம்ம எல்லாருக்குமே கேர்ள்ஸ்க்கு காமனாக சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல் பண்ணுற மாதிரி, ஃபில் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்க போகுது. எஸ், நான் இப்போ போட்டிருக்கேன்ல பியோர் காட்டன். ரெண்டு ட்ரெஸ் நான் வியர் பண்ணி பார்த்ததுலே ஃப்ளாட் ஆயிட்டேன். சூப்பர். ஸோ மீதி இருக்கதோ அப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து 100% புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டோட நான் பேசிட்டு இருக்கேன்ல, பில்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் நம்பி வாங்கலாம் இன்னைக்கு காமிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கிறது இருக்கப்படியே ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ட்ரெஸ் பாருங்களேன். ஒரு மாதிரி மல்டி கலர்ல ஃப்ளார் பேட்டர்ன்ல இருக்கு, பியோர் காட்டன். உடம்புல போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட். முக்கியமாக ஃபிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபிட்டு. நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரைட் கட்டு குர்த்தா செட்டோ இல்லை ஒரு டாப்போ வாங்கினா என்ன பண்ணுவோம்? நார்மலாக கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசாக வாங்கி நம்ம வெயிஸ்ட்கிட்ட நல்ல ஷேப்பாக டெய்லர்கிட்ட கொடுத்து பிடிச்சு அடித்து நம்ம போடுவோம். பட் இந்த செட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை. உங்களோட சைஸை விட ஒரு சைஸ் பெருசாக போடுங்க. ஏன்னா காட்டன் அப்படின்றப்ப துவைச்சா நமக்கு வந்து சுருங்கும். ஸோ ஒரு சைஸ் பெருசாக போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு அந்த ஒரு வளைவு நெளிவு எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸில் தெரியுது. பெரிய சைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றனால துவைச்சி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லிங்க் ஆகும்போது இன்னும் நல்ல ஃபிட்டாக உடம்போட ஓட்டின மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டீரியல், நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். ஆனா லைனிங் வரல, பட் போட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. டிரான்ஸ்பரண்டாவும் நமக்கு வந்து இல்ல. சோ இந்த ட்ரெஸ்ஸோட கிளிப்பிங் நான் உங்களுக்கு சைடுல அட்டாச் பண்ற பாருங்க. பேண்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து பேக்கெட்ஸ்லாம் வருது. உங்களுக்கு வந்து லோயர் பாடி கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்குது அப்படின்றப்போ நல்லாவே ரெண்டு சைஸ் பெருசாக போய்க்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பேண்ட்டு உட்காரும்போது கிளியிறது அந்த பிரச்சனை இருக்காது, நல்லா ஃப்ரீயாக போட்டுக்க முடியும். இல்லை பாடியெல்லாம் ஈவனாக தான் இருக்குது அப்படின்றப்போ உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் பெருசாக ஆர்டர் போடுங்க. ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஃபிட்டும் வந்து நல்லா அமைஞ்சு போச்சு. என்னோடய சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை எல்லாமே வந்து மீடியம் சைஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். கரெக்டாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, துவைச்சா இன்னும் கொஞ்சம் சுருங்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ போட்டிருக்க மாதிரியே ஒரு மல்டி கலர் ட்ரெஸ்ஸு, டூ பீஸ் தான். நமக்கு வந்து டாப் அண்ட் பேண்ட் வர்ற மாதிரி டாப் நான் காமிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. காலர் நெக்கு நார்மலாக எனக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்கிறது பேட்டர்ன்ஸ்லாம் பிடிக்காது, பட் இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டன் உள்ள லைனிங் வரல, நமக்கு வந்து காலர் நெக் வர்ற மாதிரி. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3-4 ஸ்லீவ்ஸ் நல்லா பிரைட்டாக கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பேக் சைடு வந்து கொஞ்சம் அந்த அது என்ன சொல்லுவாங்க அது ஒரு பேட்டர்ன் எனக்கு மறந்து போச்சு. நல்ல வளைவாக கொடுத்து கீழே வந்து கொஞ்சம் இறக்கமாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு 3 inches வந்து ஏத்தமாகவும் இருக்கும்ல அது. இந்த பேட்டர்ன் எனக்கு மறந்து போச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க உட்டனில், தெரியுதுங்களா? ஸோ இந்த செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வாங்கி போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே நல்ல ஷேப்பாக இந்த மாதிரி நமக்கு வந்து மல்டி கலரில் ஒரே மாதிரி பேண்ட்டும் டாப்பும் போடும்போது நல்லா ஈவனாக அந்த கட்டும் சரி, பாடி நல்லா ஷேப்பாகவும் போட்டுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக ஒரு இடத்துக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதுவுமே தேவையில்லை. நல்லா ஒரு நல்லா இருக்குங்க, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, நல்லா இருக்குது. ஸோ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாடாலாம் கொடுத்து ஏதோ ஒரு குறை இருக்கும், பட் இதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் நாடாவும் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீ பேண்ட்டு. ஸோ சைஸ் மட்டும் கரெக்டாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்றப்போ 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் வந்து இந்த மாதிரி லுக் வைஸும் சரி, மெட்டீரியல் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, நல்லா இருக்கிறனால இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எடுக்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலரை பிரித்து பார்த்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட்டும் டாப்பும் வர மாதிரி தான். இப்போ காமிச்சல அந்த மாதிரி பேட்டர்ன் தான். காலர் நெக்கு அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே பேட்டர்ன் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட் வர்ற மாதிரி அதே கட்டு, அதே மீடியம் சைஸு நமக்கு வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரீ பேண்ட்டு. ஸோ இதுவும் உங்களுக்கு வியர் பண்ணி சைடில் கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு.
ஒயிட்ன்றனால லைட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்குமோன்னு தோணுது, பட் பார்க்கலாம். பேண்ட்ல நமக்கு வந்து பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பேண்ட், நாடா வருது. டாப் வந்து பாத்தீங்கன்னா காலர் நெக் பேட்டர்ன், பேக் சைடு வந்து அந்த ஷர்ட்ல ஒரு இது மாதிரி தையல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பேட்டர்ன் இது. 3/4 ஸ்லீவ்ஸ். ஸோ இது வந்து பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயிட் கலர்ல நல்லா டார்க்கா அந்த ஃபிளார் கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ வியர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் ட்ரெஸ்ஸு, சேம் அதே மாதிரி பேட்டர்ன் தான். நமக்கு வந்து காலர் நெக்கு, 3/4 ஸ்லீவ்ஸு, காட்டன் மெட்டீரியல். ஸோ டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, மஸ்டர்ட் எல்லோலாம் இருக்க மாதிரி மல்டி கலரில் வருது. அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ பேண்ட்டு, நாடா வர்ற மாதிரி. ஸோ அதே பேட்டர்ன் தான், டிசைன் மட்டும்தான் வேரி ஆகுது. பேட்டர்ன் கிட்டத்தட்ட அஞ்சுமே ஒரே மாதிரி தான். மெட்டீரியல் வேற லெவல் கம்ஃபர்ட்டு. ஸோ கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த தொப்பையெல்லாம் வந்து நமக்கு கவர் பண்ணி சைடில் வெயிஸ்ட் கிட்டலாம் நல்லா வளைவாக வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராகவும் அண்ட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் வெளியே போகிறதுக்கு, நம்ம வந்து குனிஞ்சா தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து நிறைய எல்லா பிளேசஸ்க்குமே வந்து வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. துப்பட்டெல்லாம் இதுக்கு தேவையே படாது. நல்லா ஒரு நீட்டான பிரா போட்டு நல்லா வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது துப்பட்டா தேவைப்படாது, நல்லா இருக்குது. இப்போ பிரைம் டே சேல் வந்து லைவ்ல இருக்கு. July 18th July 21st வரைக்கும் இந்த சேல் வந்து நமக்கு லைவ்ல இருக்கும். ஸோ நமக்கு பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50%லேருந்து 80% ஆஃபர் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே, 4 lakh ப்ளஸ் ஸ்டைல்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் டே டெலிவரி ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் அந்த மாதிரி நமக்கு சேம் டேவும் டெலிவரி பண்ணுறாங்க. எமர்ஜென்சிக்கு நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் பிடிச்ச ப்ராடக்ட்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேல் டேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், விஸ்லிஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆஃபர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆஃபர் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஓகே, 5 ட்ரெஸ் நான் காமிச்சிருந்திருப்பேன். இந்த ஹால் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. அப்படியே என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ பிடிக்கும், ஷேர் பண்ணால் பிடிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இது மாதிரி நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதே எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டு பை.